மதுரையில் காதலன் மூலம் கணவரை கூலிப்படையை ஏவி கொல்ல முயன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் இருந்து மனைவி மற்றும் குழந்தையை பார்க்க வந்த கணவருக்கு நடந்தது என்ன? மதுரை திருப்பாளையைச் சேர்ந்தவர் 37 வயது செந்தில்குமார். இவர் மஸ்கட்டில் பொறியாளராக உள்ளார். இவருக்கு திருமணமாகி வைஷ்ணவி என்ற மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளது. செந்தில்குமார் வெளிநாட்டில் வேலை செய்வதால் ஆண்டுக்கு இருமுறை சொந்த ஊர் வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதன்படி தற்போது மனைவி மற்றும் குழந்தையை பார்க்க செந்தில்குமார் வந்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி தமது குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு பைக்கில் செந்தில்குமார் வீடு திரும்பினார். அப்போது அவரை பின்தொடர்ந்து மற்றொரு பைக்கில் வந்த கூலிப்படையினர் செந்தில்குமாரை மடக்கி சரமாரியாக வெட்டினர். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே கூலிப்படையினர் தப்பி ஓடிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த செந்தில்குமாரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். என்ற போதிலும் செந்தில்குமாரை கூலிப்படையினர் தாக்கியது ஏன் என்பதில் துப்பு துலக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவரது மனைவி வைஷ்ணவி மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் விசாரணையை தீவிரப்படுத்திய போது அவர்தான் தமது காதலன் மூலம் கூலிப்படையை ஏவி கணவரை கொல்ல முயன்றதில் பின்னணியாக செயல்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து வைஷ்ணவி அவரது காதலன் வெங்கடேசன் மற்றும் கூலிப்படை தலைவன் சிவகங்கை சாந்தகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கைதான காதலன் வெங்கடேசனுக்கும் வைஷ்ணவிக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி என போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது வெங்கடேசனும் வைஷ்ணவியும் நெருங்கிய உறவினர் என்பதும் வெங்கடேசின் அத்தை மகள்தான் வைஷ்ணவி என்பதும் தெரிய வந்தது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் பெற்றோர் எதிர்ப்பால் திருமணம் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் செந்தில்குமாருடன் வைஷ்ணவிக்கு திருமணம் நடந்துள்ளது. செந்தில்குமார் வெளிநாட்டில் இருப்பதால் வைஷ்ணவியுடனான தொடர்பை துண்டிக்காமல் வெங்கடேசன் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய செந்தில்குமார் இனி மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல போவது இல்லை என கூறியுள்ளார். அதனால் அதிர்ச்சியடைந்த வைஷ்ணவியும் வெங்கடேசனும் தங்களது தொடர்புக்கு தடையாக இருக்கும் செந்தில்குமாரை கூலிப்படையை ஏவி தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளனர். அதன்படி குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பும் போது செந்தில்குமாரை மடக்கி சரமாரியாக வெட்டியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமணத்துக்கு முந்தைய காதலன் உடனான தொடர்பை திருமணத்துக்கு பின்பும் தொடர தடையாக இருந்த கணவரை மனைவியே கூலிப்படையை ஏவி கொள்ள முயன்ற சம்பவம் மதுரை பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.